தலை 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 தீங்கலாம் காடோட பாக்குற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து வளர்ந்த என் வீட்டில பெரிய போட்டோ வச்சுக்கிறதல்ல போவேன் மேக்ஸிமம் அட்டாகிங் ஆறுனால அந்த ஹெச்பி கேரக்டருங்க எடுத்து போவேன். சர்வே பண்ணுறதுக்கு வேணும்னா நம்ம கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் மேட்ச்சில் இங்கே சென்டரில் எனிமி இருக்கான், சுற்றிலும் நம்ம ஸ்குவாட் தான் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. அலைவ் பார்த்தீங்க 16 இருக்கு, நம்மளால வேறு கீழே அந்த பேக்கப் கொடுக்கறனால நான் தைரியமாக ரெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சைடு வந்துட்டாங்க, விடுவோம் நம்ம போல் ஒரு அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எம்பி பட்டு அழுத்துனா அங்கே லிமிட்ரி போட்டு வச்சுருந்தான். சரி முடிஞ்ச அளவுக்கு கிளியர் எடுத்தாலும் பார்த்தா இங்கே ஒருத்த நாக் ஆகிட்டான். ரைட்லேருந்து அவன் டீமேட் ரொம்ப குடத்தில் கொடுத்தான். அவனுக்கு அப்போ பாருங்க ஃபுல்லாக இட்டு நானே கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு விளாடும் எட்டே விழுவ முடியுது. எதனால ரீசன் தெரியல. லாஸ்ட் ஜோன்ல என்ன மாதிரிலாம் பிளே பண்ணலான்ட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ்லையும் போகிறோம், ஃபுல் வீடியோலையும் போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாருமே ஓவர் லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, அடுத்த சீசன் எக்ஸாம் இருக்குது, யூடியூப்பில் கண்டென்ட் எடிட் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், அதோட நிறைய வேலை இருக்குது. அதோட சேர்த்து கிராண்ட் மாஸ்டரையும் போகணும்னா பார்த்துங்க, நான் என்னால் முடியாட்டேன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பவரை கொடுக்க தான் போகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எத்தனை பேர் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் அப்போ தான் புதுசாக பார்க்கணும்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. ஏ நம்ம சொல்லிட்டு கேள்வி தான் எவனோ ஒன்று நாக்காயிரம். இந்த மாதிரி ஜோன் ஏரியாவில் கொஞ்சம் வால் போட்டே ஏறுங்க. நான் அந்த இடத்துல ஓப்பனில் ஏறினதே தப்பு. ஆமாம், நான் அந்த இடத்துல வால் போட்டு ஒரு சும்மா அடிக்கிறானாலே கொஞ்சம் வால் போட்டு ஏறணும். எனிமி கொஞ்சம் பாட்டாக இருக்கும் விட்டுட்டான் நினைக்கிறேன். நம்ம டீமேட் அடிக்க தான் பார்க்குறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரியாத இடத்துலேருந்து ஃபுல்லாக டேமேஜ்லாம் பண்ணி விட்டேன். சரி அவனை அடித்து அவனுட்டு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே உன்னே ஹெட்சாட் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக பாட்டாக மாறிட்டேன் கைஸ். ஏன்னா ஒரு 3 கொஞ்சம் டச் விட்டதில் ஃபுல்லாக விளாட தெரியாமல் போயிடுச்சு. அப்போ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெட்சாட் அடித்தாங்க பாருங்கள். ஆனால் கொஞ்சம் செட்டிங்ஸ் கை வரல. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் போட்டு அங்கே மொதல் ஃபஸ்ட்டு என் ஸ்கில்லை கொண்டு வரணும். லாங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஏற விடாமல் அந்த ஒத்தாலும் ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டே இருந்தான். நம்ம விடுவோமா இந்த சைடு அந்த பாமை போட்டு விட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொட்டிக்கு பின்னாடி போயிட்டாப்புல. தம்பி எங்கே போனாலும் உடனே விட மாட்டேன். மறுபடியும் வால் போனான் கைஸ். எப்போ நம்மால் நாக் பண்ணாப்புல தலை வேறு லெவல் தலை சோறோ ரைட்டில் ஓட்டேன். எனக்கே தெரியாமல் நான் எழுத்துட்டு வந்த மாதிரி அவன் எழுத்துட்டு வானான். எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. தலை நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஓய்யோ எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டானே இந்த நேரம் பார்த்து. ஏ ஐயோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டே வந்தது. அது ஃப்ளிப்கார்ட் கிடையாது கைஸ், அது வந்து கம்பெனி கால். நேரம் கட்ட நேரத்தில் கம்பெனி கால் வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் சும்மா ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன், அதை ரிட்டனுக்காக வச்சு கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சாக்கில் இவன் என்ன அடிச்சிருப்பானாரோ. லாஸ்ட் சமயத்தில் கரெக்டாக அவன் வால் போட்டு விட்டு வால்லாம் உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் விடுவேன்னா அந்த பனி மூட்டை கல் தூக்கி போட்டு விட்டேன். ஏன்னா அப்படின் தான் கொஞ்சம் டேமேஜ் போயிட்டே இருக்கும். அது ஏ பூச்சி ஐயோ நான் அந்த லெக்சரில் இருக்குவேன், நம்மளால் பார்த்துப்போம் அப்படின்னு பார்த்துட்டு நான் ரெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டான். இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, நான் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணி அவன் நம்ம ஆளுங்க பேக்கப் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்ட் பண்ணிடுவேன். ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொட்டிக்கிட்ட உடனே தான் நம்ம விடுமா ஏழு ஒரு சக்க சக்க சக்கன்னு அழுத்துறேன். எம்பி பட்டில் ஜட்டை உழுவில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு. இப்போ ஒரு டெஸ்ட்டு இந்த இடத்துல தான் இனிமே இருக்கான்னு பாரு எப்படி இருந்தாலும் எப்படி பயங்கரமான ஒரு மேட்ச்சு. 12 கில்லு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, பூஜா அடிப்போம்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணல. நான் கில் அடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் பூஜா போயாச்சு. இன்னும் 2 ஸ்டார் கொஞ்சம் தான் இருக்காட்டுக்கு. 12 கில்லு 6 லைக்கு காய்ச்சி.